12th yesterday early morning ஒரு 2 o'clock ல இருந்து 4 o'clock உள்ள திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4 இடங்களில் இந்த ஏடிஎம் தெஃப்ட் நடந்திருக்கு. இந்த இடங்களை வந்து நான் டிஐஜி மற்ற எஸ்பிஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செய்யும்போது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த ஏடிஎம் பற்றி நல்லா தெரிஞ்ச செயல்முறை குற்றவாளிகள் தான் அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய அந்த கணிப்பு வந்து முற்றிலும் வந்து உண்மையாக இருக்குது. இது இந்த ஏடிஎம் சம்மந்தப்பட்ட திருடுகளை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப், வெளிமாநிலத்து குரூப், அவங்க தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான அக்கரன்சஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு 3 அக்கரன்ஸ் நடந்திருக்கு. தென் மத்திய பிரதேசத்தில் 2 நடந்திருக்கு, ஒடிசாவில் 1 நடந்திருக்கு, அஸ்ஸாமில் 1 நடந்திருக்கு. இந்த குரூப்பு இந்த எம்ஓவை யூஸ் பண்ணி, இந்த செயல்முறையை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவங்க ஏடிஎம் வந்து வேறு மாதிரியான ஏடிஎம் குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், 2021 வருஷம் ஜூன் ஜூலையில் மாதங்களில் வந்து சென்னையில் வந்து ஒரு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், இன்னும் கேட்க போன திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டும் கூட அப்போ உண்டு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு, இதெல்லாம் சேர்த்து பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 22 கேஸில் வந்து இதே மாதிரி ஏடிஎம் ஃப்ராட் நடந்துச்சு. அந்த ஏடிஎம் ஃப்ராட் வந்து அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டெபாசிட் மிஷினில் நடந்துச்சு. அதுவும் வந்து அந்த மிஷினுடைய செயல்முறைகளை கண்டிப்பாக தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸையும் வந்து தமிழ்நாடு போலீஸ் முழுசாக சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த கேஸ் இது நடந்த இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த கேஸையும் அந்த மாதிரி கேஸை சால்வ் பண்ணல. தமிழ்நாடு கேஸ் தான், தமிழ்நாடு தான் வந்து அந்த கேஸை முழுசாக சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சம்மந்தப்பட்ட எல்லா குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் கிட்டத்தட்ட இந்த குற்றங்களை செய்யவங்களும் ஒரே மாதிரிய ஒரே ஏரியாவிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது எங்களுடைய முதல் இதில் தெரிய வருது, விசாரணையில் தெரிய வருது. இந்த கேஸை வந்து பிகாஸ் 4 இடத்துல இந்த கேஸ் நடந்திருந்தாலும் கவர்மெண்ட் இதை வந்து ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுறாங்க. இதை அதுக்காக வந்து இந்த விசாரணையை வந்து ஹையர் லெவலில் நான் ஐஜி நானும் இங்கே வந்து கேம்ப் பண்ணியிருக்கேன். டிஐஜி வந்து அவங்க தலைமையில் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இதில் வந்து 9 டீம்ஸ், ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். இந்த 9 ஸ்பெஷல் டீம்ஸில் 5 எஸ்பிஎஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, 5 எஸ்பிஎஸ் இருக்காங்க. இதில் அவுட் ஸ்டேஷனில் தமிழ்நாடுக்கு வெளியே நம்மளுடைய டீம்ஸ் வந்து சில இடங்களில் கேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து டிஎஸ்பி லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கும். மற்ற இடத்துல விசாரணை அதிகாரி வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லை எஸ்ஐ இருப்பாங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனை டிஎஸ்பி லெவலுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் உயர்த்தி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இன்னும் ஒரு தீவிரமான விசாரணை இருக்கும், இன்னும் ஆழமான விசாரணை இருக்கும் அப்படின்றதுக்காக அதை பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சில க்ளூஸ்லாம் கிடச்சிருக்கு, அதாவது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸில் என்ன நல்ல ஒரு ரிசல்ட்டு குடிசீரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.